தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசுவலையொடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் அதனால் வந்து நீங்கள் சொல்கிறபடி உங்கள் ஒரு தனி சமூகமான உங்களை அந்த சமூகத்தோட இணைக்கணும் அப்படின்னு அரசாங்கத்துக்கு என்ன தேவை வாதியார் பட்டோன்னு சொல்றவங்க பள்ளர் சர்டிபிகேட் அவங்க பறையரு ஆனா தூத்துக்குடி திருவள்ளுவர் மாவட்டத்தில் வந்து வாதிரியார் சொல்லி பல்லர் சொல்லி அவங்க ஏமாத்திருக்காங்க அவங்க பள்ளர் சர்டிபிகேட் வச்சிருப்பாங்க ஆனா ரவீந்திரன் துரைசாமி அந்த கொடுத்த பேட்டியில காமராஜர் எதுக்காக சேர்த்தாரு அப்படிங்கிற விஷயத்த பிற்காலத்தில் ஒரு பிரச்சனை வரும் அவருக்கு தெரியாம சொன்னாரா தெரியல அந்த கோழிய பறையரு பல்லர்களோட இணையறதுனால வாதிரியாருக்கு என்ன பாதிப்பு ஏற்படுது வாதிரியார் பல்லனுக்கு எதிரானவன் மறுபடியும் சொல்றேன் வாதிரியான் பல்லனுக்கு எதிரானவன் இப்போ நீங்க வந்து வாதிரியார் தனி ஜாதின்றீங்க ஆனா தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியில சேர்ந்தவங்க அவங்க கல்லர் கல்லரோட சேர்ந்தவங்க கல்லரோட கிளை பிரிவு அப்படின்றாங்களே வாதியார் சமுதாயம் வந்து நாங்க கேஸ் போட்டு நாங்க ஜெயிச்சாலும் தோத்தாலும் கூட அந்த வெற்றியின் தோழியும் திருமாரஞ்சியை தான் சேரும தவிர வாதிரியன் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் பேர் தான் இருக்காங்கன்னாலும் அவங்க வந்து தேவேந்திர கோல வேளாளர்களோட சேர்ந்த ஒரு பெரும்பான்மையா போலமே சார் சூப்பர் சார் இந்த கேள்வியை தான் சார் எதிர்பார்த்தேன்

பேசு தமிழாக பேசினேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட உரையாடுறதுக்காக நம்மளுடைய அரங்குக்கு வாதிரியார் உறவின் முறை சங்கத்தினுடைய செயலாளர் திரு தவமலர் சின்னத்தம்பி அவர்கள் இணைந்திருக்கிறாங்க அவங்க கூட தான் பேச போகிறோம் வணக்கம் வணக்கம் சார் நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய வாதிரியார் சமூகம் தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதம் பேர் இருப்பீங்க உங்கள் சமூகத்தை பற்றி சொல்லுங்கள் எந்தெந்த பகுதிகளில் அடர்த்தியாக வாழ்றீங்க அந்த மாதிரி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகமாகவும் தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்களையும் பரவலாகவும் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் எங்களோட மொத்த ஜனத்தொகையை நாற்பதாயிரம் பேர் தான் நாங்கள் வந்து வாதிரியார் அப்படிங்கிற வார்த்தைக்கே எல்லோரும் புதுசு புதுசாலாம் அர்த்தம் சொல்கிறாங்க வாதிரி அப்படிங்கிற வார்த்தைக்கு வாதிரி அப்படிங்கிற சமஸ்கிருத சொல்லுக்கு அலைகிடல் அப்படின்னு அர்த்தம் வாதிரி அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து ஒரு கற்பனை பேர் கிடையாது வாதிரி அப்படிங்கிற அர்த்தத்துக்கு சோழன்னு இன்னொரு அர்த்தம் இருக்குது மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற சோலாப்பூர் இருக்கு இல்லையா அந்த சோலாப்பூருக்கு இன்னொரு பேர் வாதிரி இப்பவும் நீங்கள் சோலாப்பூரில் போய் அந்த ஊரில் போய் சோலாப்பூர்ன்னு கேட்டால் தெரியாது வாதிரின்னு சொன்னால் தான் தெரியும் அதே மாதிரி கேரளாவில் வயநாடு மாவட்டத்தில் வாதிரின்னு ஒரு ஊர் இருக்குது இலங்கையில் வாதிரின்னு ஒரு ஊர் இருக்குது புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் பக்கத்தில் வாதிரிப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது வாதிரிங்க பேர் எந்த வார்த்தையிலையும் திரிந்து வந்தது கிடையாது வாதிரிங்கிறது எப்போவுமே அது வாதிரி தான் அதில் வந்து மாதிரியான் வாதிரியான் ஆச்சு மாதரியார் வாதிரியான ஆச்சு அப்படின்னு எதுவுமே கிடையாது வாதிரி என் வாதிரி தான் வாதிரி அப்படின்னு சொல்லுக்கு கடல்னு அர்த்தம் சரிங்க உங்களுடைய சமூகத்தில் வந்து உட்பிரிவுகள் இருக்குதா எத்தனை உட்பிரிவுகள் இருக்குது வாதிரியார் சமூகத்தில் வாதிரியார் அப்படிங்கிறது மட்டும்தான் வாதிரியார் அப்படிங்கிறது ஒரு தாய்வழி சமூகம் இதாவது தகப்பனாரோட ப கிளை பட்டத்தை வந்து தான் பிள்ளைகளுக்கு உண்டு ஆனால் வாதிரியார் சமுதாயத்தில் தாய்வழி பேர் ஏதோ அதைத்தான் பிள்ளைக்கு சொல்லணும் தந்தை வழி பேரை பயன்படுத்தக்கூடாது உதாரணமாக சொல்ல போனால் எங்கள் அம்மாவோட கிளை வம்சம் அப்படிங்கிறது வந்து நம்பாளி கிளை வல்லார் வம்சம் எனக்கும் அது நானும் அதைத்தான் பயன்படுத்தணும் நானும் நம்பாளிக்கலாம் வல்லார் வம்சம் அப்படிங்கிறது பயன்படுத்தணும் என்னோடய மகனுக்கு வந்து அவன் வந்து கண்ணல் குறியான்களை இழந்த ஏடியான் வம்சம் அது என்னோட மனைவியோடது அவளோட தான் அவன் பயன்படுத்தணும் இதில் சில பேருக்கு குடும்ப பட்டங்கள்லாம் இருக்குது எந்த மாதிரின்னா தேசியர் தம்பிரான் அம்பலம் கவிராயர் இந்த மாதிரி பட்டங்கள்லாம் இருக்குது உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டீங்க பாபு சிதம்பரனார் கூட கவிராயர்னு ஒரு பட்டம் அவருக்கு அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதே மாதிரி இந்த பட்டங்கள்லாம் தந்தை வழியில் அப்பாவுக்குள்ளது மகனுக்கு ஆனால் அந்த கிளை வம்சம் அப்படிங்கிறது தந்தை வழியில் நாங்கள் பயன்படுத்துகிறோம் வாதிரியாரில் பிரிவே கிடையாது இன்னொரு விஷயத்த முக்கியமாக உங்கள்கிட்ட சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன் இப்போ நீங்கள் சமூக வலைதளங்கள்லையே எதில் தேடினாலும் வாதிரியார்னு ஒரு நெசவு செய்கிற ஜாதி அப்படிங்கிறது மாதிரிதான் எல்லோரும் பார்த்துருப்பீங்க உண்மையிலே வாதிரியார் நெசவு செய்கிற ஜாதியே கிடையாது நெசவு செய்கிற ஜாதி அப்படிங்கிறவங்க தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்ட பகுதிகளில் குடியேறின கோழியர் அதாவது நெசவு தொழில் செய்த பறையர் ஜாதியினருக்கு கோழியர்னு பேர் அந்த பறையர் ஜாதியினர் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் தாங்கள் பறையருங்கிறத மறைக்கிறதுக்காக எங்களுக்கு வாதியார் ஒரு பட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி வாதியான்னு சொல்லிக்கிட்டாங்களே தவிர அவங்க வாதிரியார் கிடையாது வாதியார் பட்டம்னு சொல்லுத சொல்கிற நெசவு தொழில் செய்கிற கோழியருக்கும் உண்மையான வாதிரியாருக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது உண்மையான வாதிரியாருக்கு தான் ஏழு கிழ இருபத்தெட்டு வம்சம் அப்படிங்கிற வாழ்வியல் நெறிமுறை உண்டு ஏழு கிளைன்னா சைவ மதத்தில் ஏழு முக்கிய சந்தங்கள்னு சொல்லுவாங்கள் அந்த சந்தங்கள் அடிப்படையில் ஏழும் ஆகமுகுதிகள் இருபத்தெட்டு விதிகள்னு சொல்லுவாங்கள் இல்லையா அந்த அடிப்படையில் அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் ஏழு கிளை இருபத்தெட்டு வம்சம்னு சொல்கிறாங்களே தவிர இந்த நெசோஜீரை வாரியார்னு சொல்கிறாங்களே பட்டம்னு சொல்கிறாங்க அவங்க வந்து கோழியர் பறையர் சமூகத்தை சேர்ந்தவங்க ஆனால் அவங்க பள்ளன் சர்டிஃபிகேட் வச்சுருப்பாங்க வாரியார் எங்களுக்கு பட்டம் பாங்க இந்த விஷயத்தில் வந்து தமிழக அரசு வந்து கடந்த ஆட்சியில் எங்களோட நாங்கள் வந்து தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இந்த பாதிரியார் சமுதாயத்தை தேவேந்திரகுல வேளாளர் பிரிவில் சேர்க்கணும் ஒரு தொடங்குன அப் அந்த சமயத்திலையே ரெண்டாயிரத்தி பதினொன்று பிப்ரவரி பதினஞ்சு எல்லா நீங்கள் எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் பார்க்கலாம் வாதிரியார் சமுதாயத்தை அவங்க இரநூ ரெண்டாயிரம் பேர் கூடி தூத்துக்குடி கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அப்படிங்க எல்லா பேப்பர்லேயும் வந்திருக்கோம் ஆனால் இவங்க திட்டமிட்டு மறைக்கிறாங்க அந்த சமயத்தில் வந்து வாதிரியார் நாங்கள் சேர்க்கன்னு சொல்லும்போது இவங்க எல்லோரும் அமைதியாக இருந்துட்டாங்க இப்போ தான் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பல்லருக்கும் வாதிரியாருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ப வாதிரியாருன்னு ஒரு ஜாதி நாங்கள் வாதிரியார் பட்டோன்னு சொல்றவங்க பறையர் பல்லருக்கும் வாதியாருக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது அரசு ஒரு தவறான விளக்கத்தை கேட்டு ஓட்டார் சொல்லுக்காக வாதியார தேவேந்திர குல பிரிவோட சேர்த்துட்டாங்க சரிங்க நீங்க வந்து முன்னாடி சொன்னீங்க நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து போராடுறோம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினொன்று உங்களை வந்து தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தோடய இணைத்து தேவேந்திர குல வேளாளர்னு ஒரே பெயர் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதான் வந்து நீங்க எதிர்த்து போராடுறீங்க அவங்க எதனால இப்படி சேர்த்துட்டாங்க அப்படின்னா நீங்க வந்து வாக்கரசியலுக்காக சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க நீங்க வந்து நாங்க தனியான ஒரு ஜாதி நீங்களை வந்து சேர்க்கல அப்படின்னு சொல்றீங்க இப்போ இந்த விஷயத்தை வந்து தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கு வந்து நீங்க தெரியப்படுத்திருக்கிறீங்களா அவங்க என்ன சொல்றாங்க நீங்க அவங்களோட சேர்ந்து ஒரே பெயர்ல இருக்கிறத இப்போ எங்க நாங்க வந்து பிளாத்திகுளம் தூத்துக்குடி இந்த பகுதியில் வந்து தேவேந்திரகுல மக்கள் தான் அதிகம் எங்களோட இருக்காங்க அவங்க எங்கள் பக்கத்தில் நல்லாவே பழகுவாங்க இதை சேர்க்கும் போது நாங்கள் அவங்ககிட்டலாம் இந்த மாதிரி நாங்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வழக்கு வரைக்கும் போயிருக்கோம் அப்படி சொல்லும்போது நீங்கள் தாராளமாக போங்க அவங்கள தேவையில்லாமல் வம்புக்கு உங்களை இழுத்து விட்டாங்க நீங்கள் வந்து கேஸுக்கு போயிருக்கீங்க இன்றைக்கி தமிழ் அரசோ அவங்க விசாரணைக்கு வரும்போது அவங்க எங்கள் கூட சேர்ந்தவங்க இல்லை அவங்க வேற அப்படின்னு நாங்களே உங்களுக்கு சாட்சி சொல்றோம் அரசாங்கத்துக்கு என்ன தேவை எதனால வந்து நீங்க சொல்றபடி உங்க ஒரு தனி ஜாதியான ஒரு தனி சமூகமான உங்களை அந்த சமூகத்தோட இணைக்கணும் அப்படின்னு அரசாங்கத்துக்கு என்ன தேவை சார் அரசாங்கத்துக்கு வந்து இன்னைக்கு அரசாங்கம் ஆளுங்கட்சி தானே சார் அரசாங்கம் அவங்களுக்கு ஓட்டு தானே தேவை சார் சேர்த்துட்டா எப்படி ஓட்டு போடுவாங்க இப்போ உங்க சமூக மக்கள் நீங்க ஒரு நாற்பதாயிரம் பேர் இருக்கும்னு சொல்றீங்க உங்க சமூகத்தில் நாற்பதாயிரம் பேர்ல எத்தனை பேர் இதை விரும்பல அதை முதல்ல சொல்லுங்க சார் அதை உங்களுடைய வாக்கு அவங்க இழக்க தானே போறாங்க சார் நான் என்ன சொல்றேன்னா வாதிரியாருங்க ஜாதியா வாழ்றவங்க வந்து வாதிரியாருங்க ஜாதி சான்றிதழோட வாழ்தான் வாதரியார் பட்டோம்னு சொல்றவங்க பல்லன்னு சர்டிஃபிகேட் அவங்க பரையர் ஆனால் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து வாதிரியார்னு சொல்லி பல்லர் சொல்லி அவங்க ஏமாத்திருக்காங்க அவங்க பல்லன்னு சர்டிபிகேட் வச்சுருப்பாங்க ஆனால் மறுபடியும் சொல்கிறேன் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் நெசவு சீர வாதியான்னு சொல்றவங்க பல்லர் கிடையாது வாதிரியார் கிடையாது நெசவை குலை தொழிலாக கொண்ட கோலிய பறையர்கள் அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று சென்சஸ் எடுக்கும்போது திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் பகுதியில் அதிகமாக கோழியப்பரையர்கள் வாழ்ந்ததாகவும் சாயர்வரம் பகுதியில் சிறிய வாழ்ந்ததாகவும் அன்னைக்கு பதிவு பண்ணியிருக்காங்க இதை மேற்கோள் காட்டி நெசவு செய்கிறவாதியார்னு சொல்கிறவங்க வந்து தூத்துக்குடி மாவட்டம் பரமங்குறிச்சி பகுதியிலேருந்து ஒருத்தர் கணேசன் ஐஎப்எஸ் உங்களை மாதிரி என்ன மாதிரி ஆளில் ஒரு ஐஎப்எஸ் படித்தவர் ஒரு அந்த அவங்களோட கிளையாளி மாத இதில் ஒரு கற்றி இருக்கார் இதை மேற்கோள் காட்டி அதாவது நெசோஜீர வாரியா இருக்கவங்க பறையங்க தான் அப்படின்னு சொல்லி அவரே ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு வந்த சென்சஸ் மேற்கோள் காட்டி தான் அவர் எழுதியிருக்காரு நாங்கள் சொல்லலை சார் நாங்கள் பரையணு அவங்க பரையணு அவங்க சொல்லித்தான் பரையணும் எங்களுக்கு தெரியும் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் வந்து நெசோசீர வாரிய எல்லா ஜாதிலையும் பிரிவுகள் இருக்கிற மாதிரி நம்ம ஜாதிலையும் பிரிவுகள் இருக்குதுன்னு நாங்களாம் நம்பிக்கிட்டு இருந்தோம் அவங்க சொல்லித்தான் எங்களுக்கு தெரியும் சரிங்க இப்போ நீங்கள் இதை எதிர்த்து வழக்கு ஏதாவது போட்டிருக்கிறீங்களா ஆமாம் சார் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஆதிதிராவிட நலத்துறையிலையும் புகார் கொடுத்துருக்காங்க ஆமாம் ஆதிதாட நலத்துறை முதலமைச்சர் தனிப்பிரிவு எல்லா இடத்துலையும் நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் சரி அந்த வழக்கு அப்புறம் நீங்கள் கொடுத்த மனு இதெல்லாம் வந்து அது மீதான நடவடிக்கை இதெல்லாம் எந்த நிலமையில இருக்குது அவங்க முதலமைச்சர் தனிப்பிரிவில் கொடுத்த மனுவுக்கு வந்து விளக்கம் அளிக்க சொல்லி சொல்லியிருந்தாங்க தூத்துக்குடி கலெக்டர் ஆஃபீஸில் வந்து நீங்கள் விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்ககிட்ட போய் விளக்கம் கொடுத்துருக்கோம் விளக்கம் கொடுத்த பிறகு அந்த ஆதரவாளர் நலத்துறை ஆணையர் இருக்காங்க தூத்துக்குடி மாவட்ட ஆணையர் இருக்காங்க இல்லையா அவங்ககிட்ட போய் திருப்பி கொண்டு கே உங்களுக்கு நாங்கள் விளக்கம் சொன்னோமே நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு நாங்கள் உங்கள் உங்கள் விளக்கத்தை வந்து நாங்கள் தலைமைச் செயலகத்துக்கு நாங்கள் அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மத்திய ஆதரவாளர் நலத்துறை ஆணையருக்கு நாங்கள் மனு கொடுத்துருந்தான் அவங்க விளக்கம் சொல்ல வர சொல்லியிருக்காங்க அவங்க அங்கே நாங்கள் போகணும் நீங்கள் பேசும்போது குறிப்பிட்டீங்க திருநெல்வேலி அந்த விளாத்தி குளம் இந்த பகுதிகளில் இருக்கிற நெசவு தொழில் செய்கின்ற கோழியர்கள் வந்து அவர் கோழியை பறையர் தானே தவிர அவங்க வந்து வாதிரியார் கிடையாது அவங்க வந்து வாதிரியார்ன்னு பட்டம் போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் திரு செந்தில் மல்லர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எங்கள் உட்பிரிவு அதாவது பல்லர்களில் ஒரு உட்பிரிவான வாதிரியார்கள் வேறு இன்னொரு பிரிவாக இருக்கிற வேற வாதிரியார்கள் அப்படிங்கிறவங்க வேறு அவங்க வந்து அண்ணன் முன்னையே திருமணம் பண்ணுவாங்க அவங்களுடைய உறவு முறை வந்து தாய் வழி சமூகத்தை சார்ந்தது அவர்கள் வந்து மொத்தமும் வேறானவங்க நாங்கள் வேறானவங்க நாங்கள் தான் உண்மையான வாதிரியார்கள் அந்த எங்களுடைய உட்பிரிவு தான் உண்மையான வாதிரியார்கள் அப்படிங்கிறாரு செந்தில் மல்லர் வீடியோவை நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா திருநெல்வேலி பகுதியில் வாழ்ற அவர் ஜான் பாண்டியன் அவரோட அம்மா வந்து வாதிரியார் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா வழி ஊர் வந்து எங்கள் ஊர் பக்கத்தில் சக்கமால் ஊர் இருக்குது அவங்க அவர் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த தாய் வழி ஃபாலோ பண்ணுறவங்க கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்று டிசம்பரில் மருதமலர் அப்படின்னு அவங்க தேவைந்த மக்கள் நடத்த ஒரு மருதமலர்னு ஒரு ஒரு புக் இருக்குது அவங்க நடத்திட்டு இருக்காங்க அதில் ஜான் பாண்டியன் அவங்க அம்மா வந்து வாதிரியார் அவங்க வந்து ஏழு கிளை இருபத்தெட்டு கோத்திரம் பயன்படுத்துகிற ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் இருங்க வாதிரியார்னால ஏழு கிளை இருபத்தெட்டு ஃபாலோ பண்ணுறவங்க தான் வாதிரியார் மற்றவங்க வாதிரியார் கிடையாது செந்தில் மல்லர் பேசும்போது வந்து அவங்க வந்து அந்த வாதிரியார் திருநெல்வேலி பகுதியில் இருக்க வாதிரியார் வந்து அவங்க அம்மா பள்ளன் பிரிவை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சென்ஸ் அதாவது திருநெல்வேலி மேனுவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் அம்மாங்க டைட்டில பல்லரும் பயன்படுத்துகிறாங்க பறையரும் பயன்படுத்துகிறாங்கன்னு இருக்குது அதனால அவங்க அம்மா பல்லர் இருக்கிற மாதிரி அம்மா பறையர் இருக்காங்க அதே மாதிரி கோழிய பல்லர்னு அவங்க சொல்கிறதே முதல்ல போய் அவங்க அவர் சொல்ற செந்தில் மல்லர் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா அவங்க கோழிய பல்லர் பிற்காலத்தில் வாதிரியார் என்ற பெயரை ஏற்றார்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அவங்க ஜாதியால் வாதியார்ன்னு அவர் சொல்ல மாட்டாங்க பிற்காலத்தில் தான் வாதிரியார் அவங்க சொல்லிக்கிட்டாங்க அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த திரு விளாத்துளம் பகுதியில் வர்றவங்க பனைத்தொழில் செய்த பாகுதிரியார் அப்படிம்பாரு ஆமாம் அப்படிதான் சொல்கிறேன் அப்படி சொன்னார்ல பாகுதி கருப்பட்டி காட்சியில் பாகுதிரியார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று தொண்ணூத்தொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி வெளியிடப்பட்ட ஜாதி பட்டியலில் பட்டியல் எண் முப்பத்தி ரெண்டில் கோலியன் வாதிரியான் என்பது பட்டம் நெசவு தொழில் பறையட் உற்பிரிவு விவாகரத்து செய்து மறுமணம் செய்யும் பழக்கம் உள்ளவர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பட்டியல் எண் முப்பத்தி ரெண்டு யாரு வாதிரியர் கோலியர் கோலியர் அவங்க தான் செந்தில் மல்லர் சொல்கிற ஆளுங்க நாங்கள் பட்டியல் எண் எழுபத்தி ரெண்டில் வாதிரியான் லிக்கர் மேனுஃபேக்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது மது உற்பத்தி அப்படின்னு தான் அர்த்தம் வருவோம் பதனியும் மது மதுதானே பதனி உற்பத்தி செய்கிறவங்க தான் அதாவது பனையிலேருந்து பதனி இறக்குறவங்க தான் வாதிரியார்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்கு நாங்கள் சொல்லலை வாதிரியார் கோலியன் வாதிரியாங்க நெசோஜி வாதியார்னு சொல்லுவாங்க கோழியன் பறையணும் பணையர்ற வாதிரியாருங்கிறது தான் வாதிரியார் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்குது நாங்கள் சொல்ல எங்கள் கற்பனையில் சொல்லலை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் எலெக்ஷனில் அதாவது முத்துராமலிங்க தேவரை எதிர்த்து அரசியல் பண்ணதுக்காக பண்ணணுங்க ஒரே காரணத்துக்காக காமராஜர் செய்த ஒரு சதி தான் வாதிரியாருங்க ஜாதி வந்து பல்லறி உட்புரிவாக சேர்த்தது ஏன்னா அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் காமராஜர் முதலமைச்சர் ஆயிருக்காரு சேலங்கோவையில் உட்பிரிவா இருபத்தி ஆறு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் சேர்த்துருக்காங்க அதை மேற்கோள் காட்டி ரெண்டு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் திருநெல்வேலி ராமநாதபுரம் தஞ்சாவூர் தமிழ்நாடு முழுக்கவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஏப்ரலில் சேர்த்துருக்காங்க மூணே மாதத்தில் யாராவது எந் எவ்வளோ வேகமாக கவர்மெண்ட் வேலை பார்த்தாலும் ஒரு மூணு மாதத்தில் ஒரு ஒரு கோரிக்கை யார் வச்சாலும் அவ்வளோ குயிக்க யாரை இன் இப்போமே இப்போ எல்லாமே ஆன்லைனில் வந்துருச்சு இப்போமே செய்ய முடியாது அப்போ செஞ்சுருக்காங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல அன்னைக்கு வந்து தேவேந்திரக்குள்ள மக்களோட பிரதிநிதியாக முத்துராமலிங்க தேவர் தான் இருந்திருக்காரு முத்துராமலிங்க தேவர் வந்து அவரை எதிர்த்து அரசியல் பண்ணதுக்காக காமராஜர் செய்த ஒரு செயல் தான் சேர்த்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பாராளுமன்ற தேர்தலில் திருவள்ளுவர்ல பொது வேட்பாளராக பாராளுமன்ற வேட்பாளராக சார்பாக முத்துராமலிங்க தேவரும் தனி வேட்பாளராக வேலு குடும்பம் ஒருத்தரையும் முத்துராமலிங்க நிப்பாட்டிருக்காரு காமராஜர் காங்கிரஸ் சார்பாக நடராஜன் ஒருத்தரையும் ஒருத்தர் நிப்பாட்டிருக்காரு அந்த ஆர்எஸ்ஆர் முகம் யாருன்னா அவர் வந்து தேவேந்திரகுலத்தை சேர்ந்தவர் இந்த ஆர்எஸ்ஆர் முகத்தை எலெக்ஷனை நுப்பாட்டணும் தான் காமராஜர் செஞ்சார இதை செஞ்சார தவிர ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள சிறுழுபுத்தூர் தொகுதியில் ஒரு வேட்பாளருக்காக செஞ்ச செஞ்ச செயல்தான தவிர இது வேறு எதுக்காக கிடையாது அந்த ஆர்எஸ்ஆர் முகம் வந்து தேவேந்திர குலத்தை சேர்ந்தவர் அவரை நுப்பாட்டும் போது முத்துராமலிங்க தேவர் குல மக்களோட பிரதிநிதியாக இருக்கார் தனி வேட்பாளர் அவர் நுப்பாட்டின வேட்பாளர் தான் நல்லா ஓட் போடணும் அப்போது வாதிரியார்ன்னா அவங்க ஒரு தனிப்பட்ட கலாச்சாரோடவங்க எல்லா மற்ற எல்லா ஜாதிக்காரங்க கூடயும் ஒரு நல்ல நட்புறவோடு இருக்கவங்க அதுலேருந்து ஒருத்தரை நுப்பாட்டுனா அவங்களுக்கு எல்லாரும் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த பல்லர் சமுதாயத்தை சேர்ந்த ஆர்எஸ் ஆர்மம் அப்படிங்கிறவருக்கு வாதிரியார்னு ஒரு பொய்யான அடையாளத்தை கொடுத்து நுப்பாட்டிருக்காரு அதே மாதிரி அந்த ஆர்எஸ் ஆர்மம் ஜெயிச்சிருக்காரு எங்கள் தேவர் ஜெயிச்சிருக்காரு அவர் நுப்பாட்டை தனி வேட்பாளர் வேலு குடும்பம் ஜெயிக்கலை காமராஜர் பாட்டின தனி வேட்பாளர் ஆர்எஸ்ஆர் முன்ஜி வச்சுருக்காரு இந்த விஷயத்தை நான் கற்பனையாக சொல்லலை ஆதன் டிவி யூடியூப் சேனலில் நாடார் சமூகத்தை சேர்ந்த அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அந்த கொடுத்த பேட்டியில் காமராஜர் எதுக்காக சேர்த்தார் அப்படிங்கிற விஷயத்தை பிற்காலத்தில் இப்படி ஒரு பிரச்சனை வரும் அவருக்கு தெரியாமல் சொன்னாரா தெரில சொல்லி பே பேசியிருக்காரு அதாவது அவரோட அரசியல் சாணகித்தனம் காமராஜர் அப்படிங்கிற மாதிரி அது பெருமையாக பேசியிருப்பார் அதை நீங்கள் வந்து முத்துராமலிங்க தேவர் வரலாறு அப்படிங்க அப்படிங்கிற தலைப்புல ஆதன் டிவியில கொடுத்த பேட்டியில அந்த அந்த தகவல் இருக்குது நீங்க பார்க்கலாம் இப்போ அந்த கோழியப்பரையறு பல்லர்களோடு இணையறதுனால வாதிரியாருக்கு என்ன பாதிப்பு ஏற்படுது புரியல சார் நீங்க கேட்குறீங்க இப்போ இப்போ வந்து என்ன சொன்னீங்கன்னா கோழியப்பரையர் வந்து தங்களை வந்து பல்லரு வாதிரியாருன்னு பட்டப்பேர் போட்டுக்கிட்டு ஏமாத்துறாங்க பல்லர்களை அப்படின்னு சொன்னீங்க அப்படி அவங்களை ஏமாத்துறதுனால வாத்திரியார் சமூகத்துக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் சார் அவங்க ஏமாத்தினதுனால அவங்க வந்து முப்பத்தி ரெண்டு அவங்க வந்து பட்டன்னு சொல்ற வாதியார் முப்பத்தி பட்டியல முப்பத்தி ரெண்டில் இருக்காங்க அப்போ எடுக்க வேண்டியது வேளாள் ஏழாவது பிரிவாக எடுக்க வேண்டியதுன்னு பட்டியல் முப்பத்தி தானே பட்டான்னு சொல்கிறவங்க தானே அவங்க எடுக்கன்னு சொல்கிறாங்க அப்போ முப்பத்தி தானே எடுக்கணும் பணையேற வாதியாருக்கு தானே எழுபத்தி ரெண்டாவது நம்பர் இருக்குது இப்போ எழுபத்தி ரெண்டாவது நம்பராக அழிச்சிட்டாங்க நீக்கப்பட்டது எழுபத்தி ரெண்டு இதில் ஒரு என்ன விஷயம்னா சார் இதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் தங்கராஜின் ஒருத்தர் அவருக்கு வந்து வாதியாரை பற்றி எதுவுமே தெரியல அது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளவங்க ஜான் பாண்டியன் ஆதரவாளர் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே நம்பிட்டார் இப்போது வாதிரியாரை வந்து தேவேந்திர வேளாளர் உட்பிரியலாக சேர்த்துட்டாங்க சார் இப்போ நாங்கள் வந்து தனியாக இன்னொரு வாதிரியார் சர்டிஃபிகேட் வாங்கினா அதை பாராளுமன்றத்தில் ஒரு மசோதா நிறைவேற்றி அப்படி வெளியே வந்து தானே சார் இன்னொரு வாதிரியார்ன்னு போட்டு இன்னொரு நம்பர் எங்களுக்கு கிடைக்கும் அப்படி தானே ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் சேர்த்துட்டாங்க சேர்த்துட்டு அதை விட அவங்களுக்கு வெளியே எடுத்தது தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் சேர்த்துருக்காங்க அதுதான் அவங்க சொல்கிறாங்க ஐம்பத்தி ஏழில் சேர்த்துட்டாங்க சேர்த்துட்டாங்க அப்படின்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் சேர்த்ததை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் உட்பிரிவு ஜாதிலாம் இருக்கக்கூடாதுன்னு தனித்தனியாக பிரிச்சுருக்காங்க அப்போ வாதிரியாரை வந்து பல்லர் உட்பிரிவு வந்து எடுக்கும்போது வாதிரியார் வித்து வாதிரியார் அகைன்ஸ்ட் பல்லன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு பிரிச்சுருக்காங்க வாதிரியார் பல்லனுக்கு எதிரானவன் மறுபடியும் சொல்கிறேன் வாதிரியான் பல்லனுக்கு எதிரியானவன் சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பிரிச்சுருக்காங்க அது அரசிதழில் வந்திருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நீக்கினது யாருக்கும் எங்கள் எங்கள் வாதிரியார் இன்றைக்கும் சொல்கிறேன் அடிப்படை கல்வியும் பொருளாதாரத்தையும் நாங்கள் ரொம்ப பின்தங்கியிருக்கோம் இருக்கிறதுனால எங்களுக்கு அதை பற்றி சரியான தெரியவே இல்லை அன்னைக்கு வந்து அம் ஐம்பத்தி சேர்க்கும் போது முத்துராமலிங்க தேவர்கிட்ட போய் எங்கள் ஆள் வந்து கேட்டிருக்காங்க கேட்கும்போது அவர் வந்து சரி அப்படி சொல்லியிருக்கேன் நீங்கள் ஆவணம் கொண்டு வாங்கன்னு சொல்லி இவங்களுக்கு கொடுக்க தெரில அதை அவர் அப்படியே விட்டுட்டாங்க அறுபத்தி அறுபத்தேழு நீக்கினதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் பாதிரியார் பட்டியலின் எழுபத்தி ரெண்டு மட்டும் தனி ஜாதி ஆக்கிட்டாங்க ஐம்பத்தி ஏழில் சேர்த்ததை மட்டும் தான் சொல்கிறாங்க தவிர அறுபத்தி ஏழில் நீக்குனதும் எழுபத்தி ஆறில் பட்டியலின் எழு எழுபத்தி ரெண்டு அப்படின்னு கொடுத்து தனி ஜாதி ஆக்கினது ஆக்குனதையும் அவங்க மறைக்கிறாங்க அப்ப இவருக்கு வந்து வாதிரியார் பட்டேல்கின் எழுபத்தி போட்டு தனி ஜாதி ஆக்கிருக்காங்களே அப்போ உட்பிரிவுல இருந்து வெளியே நீக்கிருக்காங்க அப்படிங்கிற அடிப்படை அறிவு கூட அவருக்கு இல்ல அப்படின்னு சரி இப்போ நீங்க வந்து வாதிரியார் தனி ஜாதின்றீங்க ஆனா தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியில சேர்ந்தவங்க அவங்க கல்லற கல்லரோட சேர்ந்தவங்க கல்லரோட கிளை பிரிவு அப்படின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல முத்துராமலிங்க தேவற்ற உதவி கேட்டு போன மாதிரி எங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி கேட்ட மாதிரி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நாங்கள் ஆரம்பித்து ரெண்டாவது யாருக்காவது ஹெல்ப் யார்கிட்டையாவது ஒரு ஹெல்ப் கேட்கணும் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருந்த எங்களோடய அதாவது தாய்வழி சமூகம் அப்படிங்கும்போது இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து பன்னெண்டு சமூகம் தாய்வழி சமூகம் இருக்காங்க அதுல நமக்கு யாராவது ஹெல்ப் பண்ணாங்க ஒருத்தராக நாங்கள் கேட்கும்போது கடைசியில் திருமாரஞ்சி வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்தாரு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றது வேற அவங்க வந்து எங்க சமூகம் தான் கல்லரோட ஒரு பிரிவு மரபரோட பண்பாட்டு முறையை தான் அவங்களும் பின்பற்றுறாங்கன்னு சொல்லி அவர் பேசிகிட்டு இருக்காரு அருமையான எனக்கு கேள்வி கேட்டிங்க சார் கல்லரில் வந்து அவங்க வந்து உங்க பேருக்கு பின்னால பட்டம் தான் போடுவாங்க தேவரணும் அப்படி போட மாட்டாங்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க எங்களுக்கு நாங்கள் கிழ வம்சம்னு சொல்றோம் இல்லையா இந்த கிள வம்சங்கிறது கல்லர் பட்டமும் வாயோட கிள வம்சமும் எண்பது சதவீதம் ஒன்று போல் இருக்கும் இப்போ நான் என்னோடய பேர் நம்பாளி கல்லரில் பட்டம் வந்து வம்பாளியார் பம்பாளியார்னு வச்சுருப்பாங்க கொஞ்சம் மாறுபடும் என்னோடய வம்சாவளி பேர் வந்து வல்லார் அவங்க கல்லர் வந்து வல்லத்தரசர் வல்லத்தரையர் வல்லமுண்டார் இப்படின்னு வச்சுருப்பாங்க இதே மாதிரி எங்களோட கிள வம்ச பேரும் கல்லரோட பட்டமும் வாழ்வியலும் ஏறக்குறையே ஒன்று போல் இருக்கும் இப்போ எங்களோடய வாழ்வியல் எப்படின்னா சார் இப்போ வந்து கோயிலை வச்சு கல்யாணம் முடிக்கக்கூடாது பிராமணரை வச்சு கல்யாணம் முடிக்கக்கூடாது வீட்டில் வச்சு பெரியவங்க முன்னிலையில் தான் கல்யாணம் முடிக்கணும் கல்யாணம் முடிச்சுட்டு தான் கோயிலுக்கு போகணும் கோயிலில் வச்சு கல்யாணம் முடிக்கக்கூடாது அப்படிங்கிறது அது தவிர நாங்கள் வந்து மூர்த்தக்கால் கல்யாண திருமணத்தில் மூர்த்தக்கால் நட்டுவாங்க இல்லையா அதில் மூர்த்தக்கால் வந்து வேல்கம்பும் பூவரசம் வராத வச்சு ந நட்டுவோம் அதே மாதிரி பொண்ணுக்கு தாலி கட்டுறது வந்து மாப்பிள்ளை வந்து தாலியை கொண்டு கழுத்தில் கொண்டு வைப்பாங்க அக்கா தங்கச்சி தான் அந்த முடித்து வந்து அக்கா தங்கச்சி தான் போடுவாங்க எங்களோட வாழ்வியலும் குலத்தோர்ன்னு சொல்கிற கூட மரவர் கல்லரோட வாழ்வியலும் நிறையா போகும் அதே மாதிரி நாங்கள் பயன்படுத்துகிற வம்ச பெயர்களும் கல்லரோட பட்டங்களை கூட நிறையா ஒத்து போகிறதுனால எங்கள் வாழ்வியல் நெறிமுறைகளும் எங்கள் பழக்க வழக்கங்களும் அவங்களோட ரொம்ப ஒத்து போகிறதுனால அவங்க கல்லரில் ஒரு பிரிவுன்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் வந்து அதை சொல்ல முடியாது இன்றைக்கி எடுத்துக்கிட்டால் வாதிரியார் வந்து தேவைந்திரங்கள வேளாளர் பிரிவாக இருக்குது நாங்கள் போய் கல்லருன்னு சொன்னால் அவன் நீ கல்லனுக்கு அப்புறம் தானே எங்களே கேட்பாங்க அதனால் நாங்கள் சொல்கிற அவங்க வந்து இன்னைக்கு அரசியல் அதிகாரத்துலேயும் எல்லாத்துலேயும் அவங்க உயர்வாக இருக்காங்க அவங்க சொன்னால் தான் பெருமை அதனால் அவங்க சொல்கிறாங்க திருமாரன்ஜி வந்து எங் பொது மேடையில் பேசியிருக்காரு வாதிரியார் வந்து முக்களத்தூரில் சேர்ந்தவங்க கல்லறோட சேர்ந்தவங்க அப்படின்னு பேசியிருக்காரு இன்றைக்கி நாங்கள் வந்து வழக்கு போட்டிருக்கோம் அந்த வழக்குக்கு கூட அவர் தான் வக்கீல் பிடிச்சி வக்கீலுக்கு அறிமுகப்படுத்தி வக்கீல்லாம் அவர் தான் கூட்டு போய் அறிமுகப்படுத்தி மதுரை கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணதுக்கு முழுக்க முழுக்க அவர் தான் கூட இருந்தார் இன்றைக்கி வாதியார் சமுதாயம் வந்து நாங்கள் கேஸ் போட்டுக்கோ நாங்கள் ஜெயித்தாலும் தோற்றாலும் கூட அது அந்த வெற்றியும் தொழிலும் திருமாரஞ்சியை தான் சேருமே தவிர எங்களோட பங்கு அதில் கம்மி தான் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வந்து ரெண்டு மெம்பர் கான்ஸ்டுவன்சின்னு இருந்தது பார்த்தீங்கன்னா வந்து ஆறுமுகவாதியாரை வந்து நிற்க வச்சார் காமராஜர் அப்படின்னு சொன்னீங்க அது வந்து திரு மக்களுக்கு தெரிஞ்சிருக்காதா சார் இவர் வந்து ஒரு தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவங்க வாதிரியார் பட்டம் கொடுத்து நிற்க வைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எதிர்ப்பாக ஓட்டு போட்டிருக்கலாமே சார் இப்போவுமே இந்த இப்போமே வாதிரியாருங்கிறது யாருன்னு யாருக்குமே தெரியல வாதிரியார்னாலே பல்லரோட சேர்ந்தவங்களாம் அப்படின்னு தான் மற்றவங்க இன்னைக்கு வந்து இந்த திருமாரஞ்சி வந்து வாதிரியாரை பற்றி வெளியே பேசின பிறகு தான் வாதியார் ஒரு ஜாதி இருக்காங்களா அவங்க தேவமார் கூட சேர்ந்தவங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எப்பவுமே அதாவது லாத்திகுளம் பகுதி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்க வாதிரியார் எப்போவுமே கொண்டையங்கோட்டம்மரவர் வந்து தாய்வொழி சமூகம் அவங்க கூட நல்ல நட்புறவளாக இருப்பாங்க எப்பவும் போ அவங்ககிட்ட நல்லது கிட்டதுக்கு போக வந்துட்டு வர அப்படின்னு தான் இருப்பாங்க அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இருந்தோமோ தவிர இப்போ திருநெல்வேலி மாவட்டத்தில் போன வச்சுக்கோங்களேன் அவங்க அதிகமாக இருக்காங்க அந்த கோழியப்பறையார் இருக்க வாதிரியாருக்கு ஏமாற்றிட்டு இருக்காங்களே இல்லையா அவங்க அதிகமாக இருக்காங்க கோழியப்பள்ளன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க அவங்க அதிகமாக இருக்காங்க அந்த இடத்துல போய் வாதிரியான்னு சொன்னால் அவங்க பல்லரோட சேர்ந்தவங்க அப்படின்னு தான் நினைப்பாங்க ஏன்னா இவர் ஆர்எஸ்ஆர்ம வந்து திருவண்ணூர் மாவட்டத்தில் உள்ளவர் அவர் கோழியப்பள்ளம் வாதிரியார்னு சொன்னால் அவங்க அப்படி தான் நம்புவாங்க இன்னைக்கு நாங்கள் இந்த வாதிரியார்னு ஜாதியாக வளரங்க நாங்கள்லாம் வாதிரியார் சாதி சான்றிதழ் வச்சுருக்கோம் இந்த கோழியப்பள்ளன்னு சொல்லியிருக்காங்களே வாதிரியார்னு சொல்கிறாங்களே அவங்க எல்லாம் பள்ளன்னு ஜாதி சான்று வச்சுருப்பாங்க கோழியை பள்ளன்னு சொல்லுவாங்க

இப்போ வந்து ஒருத்தர் வந்து நீ என்ன ஜாதி அப்படின்னு கேட்கறதுக்கு நேரடியாக நீங்கள் என்ன ஜாதின்னு கேட்க வேண்டாம் கேட்க மாட்டாங்க யாரும் உங்கள் ஊரில் என்ன சாமி கும்பிடுவீங்க என்ன வேலையை பார்ப்பீங்க தான் கேட்பாங்க தேவேந்திரகுல வேளாளருக்கு இந்த மானுடு ஆய்வுக்குழு ஆய்வு நடத்தின சுமதி அவர்கள் வந்து அவர் என்ன கொடுத்துருக்காருன்னா இந்த தேவேந்திரகுல வேளாளர் பிரிவுக்குட்பட்ட இந்த ஏழு ஜாதியினரும் காளியம்மா கருப்பசாமி இசைக்கியம்மா அந்த இந்த ஜாமி சாமி கும்பிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க வாதிரியார் நாங்க வந்து காளியம்மா கருப்பசாமி இசைக்கியம்மா கும்பிட மாட்டோம் இந்த பேர் கூட வைக்க மாட்டோம் வாதிரியார்ல நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் பேர் காளியம்மா இந்த பேரே இருக்காது பேரே வைக்காதவன் சாமி கும்பிடுவானா அது மாதிரி கோழியப்பள்ளன் வாதிரியான்னு சொல்றாங்க இவங்க ஊர்லையும் காளியம்மன் கோயில் இருக்காது நீங்கள் வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க இவங்க ஊர்லேயும் காளியம்மன் கோயில் இருக்காது ஏன்னா கா தமிழ்நாட்டில் வந்து தென் தமிழ் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தென்தமிழ் நாங்கள் வாழும் பகுதியில் காளியம்மன் கும்பிடுறவங்க யாருன்னா தேவேந்திர வே மக்களும் அருந்தேதியர் தான் காளியம்மன் கும்பிடுவாங்க மற்ற யாரும் காளியம் கும்பிடுவா காளியம்மன் வந்து ஒரு ஊரில் நிறைய பேர் இருக்க ஊரில் கும்பிடலாம் ஆனால் தனிப்பட்ட முறையில் ஒரு கோயில் திருவிழா காளியம்மனுக்கு நடத்துகிறாங்கன்னா அந்த ரெண்டு சமூகம் தான் நடத்துவாங்க வாதியார் வாழும் ஊரில் எந்த ஊர்லேயும் வாதிரியாரா உண்மையான வாதியார் சொல்ற ஊர்லையும் சரி வாதியார் பட்டம் சொல்கிறாங்க இல்லையா கோழியப்பள்ளன் அவங்க ஊர்லயும் சரி காளியம்மன் கோயில் இருக்காது அது மாதிரி ஒரு கிறிஸ்தவர்னால் உங்களுக்கு சாதாரணமாக கிறிஸ்தவராக தெரியும் தென் நாட்டு பகுதியில் வந்து சிஎஸ்ஐ ரோமன் இந்த ப்ராட்டஸ்டன் இருக்கு இல்லையா அதில் வந்து ஐயர்லேருந்து அறுந்தர் வரைக்கும் எல்லா சமூகத்தோரும் கிறிஸ்தவ மருத்துவம் இருப்பாங்க அது வந்து பிரிட்டிஷ் கிழக்கிஞ்சிய கம்பெனி ஆட்சி காலத்தில் வந்து மதம் மாறினவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரம் சமயத்தில் மதம் மாறினவங்க இந்த ஆர்சி சபை ரோமன் கத்தோலிக்க சபையில் இருக்கவங்க வந்து பதினாறாம் நூற்றாண்டில் மதம் மாறினவங்க அவங்களாம் அவங்க வந்து போர்ச்சுகீசியரால் மதம் மாற்றப்பட்டவங்க அந்த சமயத்தில் மதம் மாறினவங்க யாருன்னா பரதவர் பிற்காலத்தில் நாடார் பறையர் இந்த மூணு சமூகத்தவர் தான் தொண்ணூத்தெட்டு சதவீதம் பேர் அந்த ரோமன் ஆர்சி சபையில் இருப்பாங்க நெசோசியர் வாரியான்னு சொல்கிறாங்க இல்லையா இவங்க எல்லாருமே கிறிஸ்தவங்களாக இருக்கவங்க ஆர்சி ரோமன் கத்தோலிக்க சபையில் தான் இருப்பாங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு முப்பத்தாறு ஊர் தங்கராஜ் தேவேந்திர குழுவாளரோட சேர்ந்த வாதியான்னு சொன்னாங்க அந்த ஊரில் ஆர்சி காரங்க அவங்கெல்லாம் அவங்கெல்லாம் அந்த ஊரில் காளியம்மன் கோயில் கிடையாது ஆர்சி அவங்க கிறிஸ்தவங்கள இருக்கவங்கலாம் ஆர்சி சபையக்காரங்க யார் வேணாலும் வேணாலும் செக் பண்ணிக்கோங்க பறையர் தான் நாடார் பறையர் பறத ஒரு மூணு பேர் தான் ஆர்சி சபையில் இருப்பாங்க நூற்றுக்கு தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இந்த நெசோசியர் வாதியார் கிறிஸ்தவனாக இருக்கவங்க பூரா ஆர்சி தான் இருக்காங்க சார் இப்போ தேவேந்திர கொலை வெள்ளர்கள்னா பட்டியல் வெளியேற்றம் கேட்குறாங்க நீங்கள் வந்து வாதிரியார்கள் வந்து பட்டியலை விட்டு வெளியேறணும்னு நினைக்கிறீங்களா சார் அவங்க பட்டியல் வெளியேற்றம் எதுக்குன்னு கேட்காங்களா இன்றைக்கி நாங்கள் நல்லா வாய் வசதியாக இருந்தால் கூட எங்களை வந்து எஸ்ஸின்னு எல்லாருமே ஜாதி சொல்கிறாங்க எங்களை எஸ்ஸின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பட்டியலை விட்டு வெளியேற போகிறாங்க நாங்கள் வந்து பட்டியலில் எங்களை சேர்க்கன்னு சொல்லி யாருமே கேட்கல அவங்க யாரோ செஞ்சு சேர்த்து விட்டாங்க இப்போ வந்து அவங்க என்ன சொல்ல எங்களுக்கு மரியாதை இல்லை அதனால் எங்களை பட்டியலில் விட்டு வெளியே போங்க நாங்கள் மன்னர் பரம்பரை அப்படின்னு சொன்னாங்க அவங்க மன்னர் பரம்பரையில் எங்களுக்கு பங்கே வேண்டாம் நாங்கள் நாங்களாகவே இருந்துட்டு போகிறோம் இன்றைக்கி வந்து நாங்கள் வாழ்கிற பகுதியில் வந்து அதிகமாக இருக்குங்க நாயக்கரு ரெட்டியார் முதலியார் பிள்ளை நாடார் தேவர் எல்லா ஜாதியும் இருக்காங்க எல்லா ஜாதியினரையும் நாங்கள் அண்ணந்த மீன் தான் பேசுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலேருந்து வாதிரியார் ஜாதி வந்து பட்டியலில் இருக்குதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும் நாங்கள் வந்து ஒரு நாய்க்கரை போய் அண்ணன் தம்பின்னு பேசுவோம் இல்லை அவரை வந்து கொஞ்சம் பெரிய பெரியாள் அப்படின்னா அவரை பேரை சொல்லி நாய்க்கிறோம் நாய்க்கிறார் அப்படின்னு கூப்பிடுவோம் நாங்கள் இது வந்து பட்டியல் ஜாதியில் இருக்க யாரும் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க நாங்கள் அந்த மாதிரி செய்வோம் எங்களை யாரும் பட்டியல் ஜாதின்னு நினைக்கவே மாட்டாங்க இப்போ எங்களோட நல்லது கெட்டதுக்கு அவங்களும் வருவாங்க அவங்க வீட்டுக்கு நாங்களும் போவோம் அதுவும் இல்லாமல் எங்களை வந்து அவங்க பட்டியல் ஜாதியாக நினைக்கவே இல்லை உங்களை தேவையில்லாமல் சேர்த்து விட்ருக்காங்கப்பா உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன இருக்குது அப்படின்னு தான் அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க அதனால் நாங்கள் நல்ல மரியாதையாக தான் இருக்கோம் அதனால் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது இன்றைக்கி நான் வாதிரியார் பட்டியல் ஜாதியில் இருக்காங்க அப்படின்னா பட்டியல் ஜாதிக்கு உண்டான எந்த சலுகையும் நாங்கள் அனுபவிக்கவே இல்லை ஏன்னா நாங்கள் வாழும்போதின்னா தேவைந்த உள்ள மக்கள் அதிகமாக இருக்காங்களா அவங்கள இப்போ வாதிரியார் நாங்கள் நாங்கள் பட்டியல் நாங்கள் போட்டாலே அவங்க பார்க்குற இப்போ ஒரு ஆஃபீஸர் ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வரனா அந்த ஏ ஏரியாவில் எந்த ஜாதியெலாம் இருக்கான்னு பார்ப்பாங்க வாதியார் இருக்கும்போது வேறுன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க எங்களுக்கு வேலை வேலை வாய்ப்பை கொடுக்க மாட்டாங்க சில பேர் இவங்க வந்து எங்கள் பகுதியில் வந்து கவர்மெண்ட் வேலை பார்க்கவங்க விரலூட்டு என்ற அளவுக்கு தான் இருக்காங்க அவங்க பொது பிரிவில் போய் போட்டி போட்டு வேலைக்கு போனவங்க தான் ஒரு சிலர் வந்து போலீஸ் வேலைக்கு போயிருக்காங்க கொஞ்சம் பேர் போயிருக்காங்க அவங்க வாதிரியார் எல்லாேருமே நல்லா கபடி விளையாடுவாங்க கபடி பிளேயருங்க ஒரு அடிப்பை ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் தான் வேலைக்கு போயிருக்காங்களே தவிர எங்களுக்கு வந்து பட்டியல் இருக்கிறது அந்த தகுதியில் யாருக்குமே வேலை கிடைக்கவே இல்லை இன்னும் இவங்க வந்து பட்டியல் வெளியே போயிட்டால் நாங்கள் பட்டியல் சலுகை நாங்கள் அனுபவிச்சிட்டு போகிறோம் அதாவது நாங்கள் ஆசைப்பட்டு பட்டியலுக்கு வரல நாங்கள் இருந்து வெளியே போக விரும்பலை நாங்கள் நான் எங்களுக்கு மரியாதை தான் இருக்குல்ல சார் எங்களை யாரும் பட்டியல் ஒரு தாழ்த்தப்பட்டவன் பட்டியல் ஜாதின்னு எங்களை யாரும் நினைக்கவில்லை எங்களை வந்து நீ ப நீ தாழ்த்தப்பட்டான் நீ தள்ளியணும் யார் தானே சார் நான் மேலே உள்ளவன் நான் வந்து மன்னர் பரம்பரை என்னி அதுக்கு இங்கே வச்சுக்கேன் நாங்கள் என்னையை யாருமே சொல்லவில்லையே என்னை அசிங்கப்படுத்த நான் பட்டியலை விட்டு நான் வெளியே போகிறேன்னு சொல்லிக்கிறேன் எங்களை நான் பட்டியலை விட்டு வெளியே போக கண்டிப்பாக விரும்பலை போக மாட்டோம் நாங்கள் பட்டியலை தான் இருக்க போகிறோம் அதே மாதிரி தேவந்தருக்குள்ள வேளாளர் அரசாணைக்கோ பட்டியல் வெளியேற்றதற்கோ வாதிரியார் சமூகம் எதிரானது அல்ல தாராளமாக அவங்க கோரிக்கை நிறைவேற்றிட்டு எப்படி வேணாலும் செஞ்சுட்டு போட்டோம் வாதிரியாரை நீக்கி விட்டுறணும் வாதிரியாரை நீக்கி விடாமல் பட்டியல் வெளியேற்றம் செய்ததை தான் நாங்கள் வந்து நாங்கள் எதிர்ப்போம் வாதிரியாரை நீக்கி விட்டுட்டு அவங்க பட்டியல் வெளியேற்றம் பண்ணி அவங்க எந்த இது பிரிவுகளும் உண்டு அவங்களை வச்சாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கோ தேவேந்திர குல வேளாளர் பெயர் மாற்றத்திற்கோ யாருக்குமே சமூகம் எதிரானது அல்ல அவங்களோட தான் இருக்கோம் வந்து இது சாதாரணமாக எக்கு தப்பாக கொடுத்ததில்ல ரெண்டாயிரத்தி ஒரு கமிட்டி போடுறாங்க ஹன்சராஜ் வர்மா கமிட்டி தான் வந்து இந்த ஏழு சமூகத்தையும் வந்து தேவேந்திர குள்ள வர்றாங்க இது கமிட்டி ஒரு ஒரு ஹன்சராஜ் வர்மாங்கிற ஒரு கமிட்டி தானே தான் பண்றாங்க முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஒரு விசாரணை குழு அமைச்சார் ஆறு சமூகத்துக்கு தான் அவர் அமைச்சாரு ஆமா ஆறு சமூகத்தை தான் வந்து கொண்டு போய் கொடுத்திருக்காங்க கொடுத்திருக்காங்க ஆறு சமூகத்தை தான் கொடுத்திருக்காங்க அதாவது டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து வாதிரியாருங்கிறது ஒரு அவங்க வந்து தனி இவங்க வாதிரியார் சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க இது நான் இவங்களை சேர்த்தா பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுக்காக அவர் எப்பவுமே ஆறு சமூக ஆறு பிரிவு உள்ளடக்கி தேவேந்திரங்களை வேளாளர் பேர் வேணும் அப்படின்னு தான் சொன்னாங்க இவங்க இவங்க எல்லாம் சொல்லுவாங்க அவங்க அரசியல் காழ்ப்புணர்ச்சி என்னால ஆறுன்னு சொல்றாரு அப்படின்னு அவருக்கு வாதிரியாரை சேர்த்தாலே பிரச்சனை தானே அவருக்கு நல்லா தெரியும் அதனால தான் அவர் ஆறு பிரிவுன்னு சொன்னார தவிர அவர் தெரியாமலாம் ஒன்றும் சொல்லலை முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏழு பிரிவு ஒன்றிணைத்து தேவேந்தர்கள் வேளாளர் அரசாணை வெளியிடப்படணும்னு சொன்ன பிறகும் கூட அவர் ஆறு பிரிவுன்னு சொன்னார் உங்கள்கிட்ட பேட்டி கொடுத்த புதியந்த தமிழக கட்சியை சேர்ந்த சங்கர் குரு அப்படிங்கிறவர் எங்களுக்கு வந்து ஆயிரக்கணக்கான கோத்திரங்கள் இருக்குது இப்போ கூட நாங்கள் ஆறு கோத்திரத்தை ஒன்றிணைத்து தான் தேவேந்திரங்கள வேளாளர்னு பேர் மாற்றம் வாங்கியிருக்கோம்னு சொல்லி அவர் இன்னைக்கு ஏழு சேர்த்தப்படுறவங்க கூட அவர் ஆறுன்னு சொல்கிறாரு அது உங்கள் வீடியோவில் கரெக்டாக இருபத்தி ஏழாவது நிமிஷத்தில் அந்த பேசின அந்த வார்த்தை இருக்குதே நீங்கள் பார்க்கலாம் சார் இப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வந்து பட்டியலில் இருக்க வாதிரியான்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அதை நீக்கம் பண்ணுறாங்க ஆமாம் நீக்கம் பண்ணிக்கிட்டாங்க இப்போ என்ன சார் உங்களுக்கு என்ன தேவை சார் இதெல்லாம் மற நாங்கள் தான் பட்டியலின் எழுபத்தி ரெண்டில் தனியாக தானே இருக்கோம் அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ப பல்லறை உட்புரிய வாதிரியாரை சேர்த்தாங்க அப்படிங்க ஒரு அதை மட்டும் கொடுத்துட்டு அவங்க சேர்த்து அவங்க சேர்த்துருக்காங்க அந்த நீக்கினதை இதெல்லாம் மறைச்சிட்டாங்க இப்போ வந்து நீக்க நீக்கினதை ஏன் மறைச்சிங்க நாங்கள் தான் வேற எழுபத்தி ரெண்டு இருக்க வாதிரியார் பனைத்தொழில் செய்கிறவங்க அப்படின்னு தானே கொடுத்துருக்குது பனை தொழில் செய்கிறவங்களுக்கும் விவசாயம் பண்ணுற நீங்கள் வந்து நாங்கள் தான் விவசாய பெருங்குடின்னு சொல்கிற உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குதுன்னு நாங்கள் சொல்கிறோம் அதாவது நாங்கள் தாய் வழி சமூகம் அவங்க வந்து தந்தை வழி சமூகம்னு சொல்கிறாங்க அடிப்படையில் நாங்கள் வேறு இவங்க வந்து எங்களை வந்து அவங்க அண்ணமகளை கட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் அண்ணமகளெல்லாம் கட்ட மாட்டோம் அதாவது அத்தை பொண்ணு மாமா பொண்ணு அந்த மாதிரி கட்டுவோம் எங்களுக்கு வந்து அம்மாவும் மகளும் அக்கா த அக்கா தங்கச்சி மாதிரி மாமா அப்படிங்கிற முறை வந்து கூட பிறந்தவங்க மாதிரி எங்களுக்கு இப்போ நானும் என் எங்கள் தாய் மாமானும் ஒரே கிளை ஒரே வம்சத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால கூட பிறந்தவங்க மாதிரி அதனால எங்கள் அத்தை பொண்ணு நான் சின்ன பையனாக இருக்கேன் எங்கள் அத்தை பொண்ணு கல்யாண வயசுல இருக்குது அந்த டைம்ல நான் எங்கள் அத்தை பொண்ணை கட்ட கட்ட முடியாதனால எங்கள் ரொம்ப உற நெருங்கிற உறவுக்குள்ள இல்லாமல் கொஞ்சம் தூரத்தில் உறவுல அந்த பொண்ணை கல்யாணம் முடித்து கொடுத்துருவாங்க கல்யாணம் முடித்து கொடுத்தா அதுக்கு ஒரு பிள்ளை இருக்கும் இல்லையா அது எனக்கு நான் கல்யாணம் முடிக்கிற வயசுல அது வந்துச்சுன்னா அத்த மகளுக்கு எங்கள் ம அத்தை மகளை கட்டுவதுக்கு பதில் அத்தை பேத்தியை கட்டுவோம் ஏன்னா தாய் மகளும் அக்கா தங்கச்சி உறவு முறை தான் எங்களுக்கு அம்மா ஒன்று ஒன்று தான் மகளும் ஒன்று தான் அப்படி அத் மதினி தான் மதினி மகளும் ஒன்று தான் அப்படிங்கிறதுனால அத்தை அத்தை மகளை கட்டுறதுக்கு பதில் அத்தை பேத்தியை கட்டுவோமே தவிர மதினி மகளை கட்டுவோமே தவிர அண்ணன் மகளை யாரும் கட்ட மாட்டாங்க அதை வந்து அவரு புரிதல் இல்லாமல் அவர் அண்ணன் மகளை கட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு எங்களுக்கு வந்து உறவு மரங்கிறதே மாறாது ஏழு கிளை அப்படிங்கிறது இப்போ மற்ற சமூகத்துலலாம் வந்து கோத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா பாரத்து வாட்சிய கோத்திரம் அந்த பிராமணரில் சொல்வாங்க பாரத்த பாரத்து வாஜிய கோத்திரம் வயசு கோத்திரம் அந்த மாதிரி நிறைய கோத்திரம்னு சொல்கிறாங்க ஒரு கோத் தன் கோத்திரத்தை தவிர எதில் வேணாலும் அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி தானே வாதிரியாரில் அப்படி கிடையாது எங்களோடய கிளையில் வந்து அதாவது கிளை அப்படின்னா நீங்கள் புதுசாக வார்த்தையாக இருக்கும் தாய்வழி சமூகங்களை வந்து இந்த கோத்திரத்தை வந்து கிளைன்னு சொல்லுவாங்க இந்த கிளை எல்லா தாய்வொழி சமூகம் உள்ளவங்க எல்லாருமே தன் விட்டுட்டு எல்லா கலையிலையும் சம்மந்தம் பண்ணாங்க அதில் இருந்தும் நாங்கள் மாறுபட்டவங்க எப்படின்னா எங்களை இந்த ஏழு களைன்னா ஏம் ஒரு பக்கம் நாலு ஒரு பக்கம் மூணு இந்த நாலு ஒரு அண்ணன் தம்பி இந்த மூணு ஒரு அண்ணன் தம்பி இந்த நாலுலேருந்து அந்த மூணுக்கு போகணும் மூணுலேருந்து நாலுக்கு வரணும் இவங்க உள்ளுக்குள்ளே போக போகக்கூடாது அதனால எங்களுக்கு உறவு முறையே மாறாது அதே மாதிரி ஏற்கனவே சொல்லியிருந்தேன் எங்கள் இந்து மதத்தோட ஆகம விதி அடிப்படையில் நான் வச்சு வச்சுருக்கோம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் எங்களோட எங்களோடய வம்ச பேர் வந்து சிவனோட பேரை அடிப்படையாக கொண்டு தான் இருக்கும் தைவ மதத்தை சோழ மன்னர்கள் ரொம்ப அதிகமாக அவங்க தான் அவங்க தான் வளர்த்தாங்க அப்படிங்கிறதுனால அவங்க அந்த பேரை பயன்படுத்தினால அது எங்கள் கிளப்பேரை நீங்கள் வந்து சிவனோட பேராக எடுத்துக்கணுனாலும் எடுத்துக்கிடலாம் சோழ மன்னர்கள் பேராக எடுத்துக்கலான் எடுத்துக்கிடலாம் இப்போ என்னோடய கிளப்பேர் வந்து அட என்ன தானே நான் சொல்லணும் என்னோடய பேர் வந்து நம்பன் நம்பாளி நம்பாளின்னா சி நம்பன்னா சிவன் அர்த்தம் நம்பாளினா சிவனின் ஆளுநர் அர்த்தம் திருவாரூரில் சுந்தரமூர்த்தி நாயர் வந்து சிவனை வந்து நம்பனே எங்கள் கோவே அப்படின்னு தே அந்த அவர் தேவார தேவாரப்படலாம் அந்த மாதிரி இருக்குது சேரன் மாதவியில் ஒரு கோயில் நம்பன் திட்டையா நாரம்பூநாதர் நாரம்பூநாதர்னு ஒரு கோயில் இருக்குது அங்கே நம்பன் திட்டையான் நாரும்பூநாதர்னு அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது நம்பன் அப்படின்னா சிவன் அர்த்தம் ஆனால் கற்பனை பேர் அப்படிலாம் கிட்டே எங்களாங்கெலாம் நாங்கள் எங்களுக்கு இன்னைக்கும் கூட அடிப்படை கல்வி எட்டாதவங்கன்னு சொல்கிறோம்ல எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியுமா அதே மாதிரி என்னோட மகனோட பேர் கண்ணல் குரியான் கண்ணெல்லாம் கரும்பு கரும்பு விலேந்திய மண்மதன் அர்த்தம் கரும்பேஸ்வரர்னு சிவன் கோயிலாக இருக்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அதே மாதிரி என்னோட மகனோட வம்சாவளி பேர் வந்து இளந்தையடியான் இளந்தையடியான்னா உத்தரகோசம் சிவன் கோயில் சிவன் இருக்கு இல்லையா அந்த சிவனுக்கு பேர் இப்போ மங்கள மங்களநாதர்னு சொல்லுவாங்க அந்த கோயிலோட பழைய பேர் இளந்தையடிநாதர் நீங்கள் நீங்கள் உத்தரகோசம் அதை பார்த்தீங்கன்னா இளந்தையடிநாதர்னு தான் இருக்கும் அது இழந்தை மரத்து அடியில் தலைவருச்சத்தை அடியில் அவர் சுயமுமார் தோன்றினார் அப்படிங்கிறதா நாதர் அப்படின்னு சொல்லுவாங்க இலந்தை மரத்துக்கு வடமொழி பேர் தான் பத்திரி இப்போ வட வடமொழி நாட்டில் வந்து புண்ணியத்தலம் பத்திரிநாத்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுவும் இலந்தையடி நாதர் தான் இளந் இங்கே இருக்க உத்திரவாசமும் இங்கே இழந்தையடிய நாதரும் பத்திரிநாத்தில் இருக்க இலந்தையடி நாதரும் ஒன்று தான் அது அங்கேயும் தலைவருச்சி இழந்த மரம் தான் அதனால் நாங்கள் வந்து ஒரு கற்பனையாக எங்களோட வம்ச பேருங்க வந்து ஒரு கற்பனை கிடையாது இன்னொரு விஷயத்தை தெளிவாக சொல்லிக்கிட்டுறேன் எங்கள் கிழக்க கிளைன்னு சொல்கிறோம் இல்லையா ஒவ்வொரு கிளைக்கும் குணமே மாறுபடும் இப்போ என்ன நான் நம்பாளி என் மகன் வந்து கண்ணல் குறியான்களை ஏன் கிளை என் மகனுக்கு இருக்காது உதாரணமாக சொன்னோம்னா எங்களை ஒரு ஒரு கிளப்பேர் பேர் கிளை வாதிரியாரில் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேர் இந்து தான் எல்லாருமே கோயிலுக்கு போவாங்க கோயிலுக்கு போகிறவங்க வந்து கோயிலில் போனால் திருநாறு பூசுவாங்க சாதாரணமாக திருநாற்ப பூசமாட்டாங்க எப்பவும் பக்தி மாதிரி ப பட்டை அந்த மாதிரிலாம் அடிப்பாங்க அடிக்க மாட்டாங்க ஒரு சிலர் வாதிரியாரில் ஒரு சிலர் தான் பட்டை அடிப்பாங்க திருநாள் பூசுவாங்க அவங்க யாரும் பட்டங்களைக்காரங்க தான் செய்வங்க தோட மற்றவங்க செய்ய மாட்டாங்க அப்பா பட்டங்களைக்காரர் ப இருப்பார் மகன் வேற கலையாக இருப்பான் அப்பா செய்வார் மகன் செய்ய மாட்டான் அதை மாதிரி இப்போ ஒரு குணம் இதை மாதிரி நம்பாளிகளைக்காரங்க தான் பொது பிரச்சனைகளை ஈடுபடுவாங்க எது வந்து சரி வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நம்பாளிகளைக்கார மாதிரி மற்றவங்க வர மாட்டாங்க இப்படி ஒவ்வொரு கிளையும் ஒவ்வொரு ஒவ்வொரு வித்தியாசமாக இருப்பாங்க இது வந்து ஒரு கற்பனை கிளை கிடையாது இயற்கையிலே அமைஞ்சது ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி மகை இருந்தால் கூட வாரியார் சமுதாயத்தில் அப்பாவோட குணம் பிள்ளைக்கு இருக்காது தாய் மாம குணம் தான் இருக்கும் எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார் நன்றி சார் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்